ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டனீஷ், காசிமேடு மீனவன். கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தீபக் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த நாள், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நான் வந்து நேற்றே நான் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம படத்துக்கு போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே அதுவுமா வந்து சரி, வீட்டில் ஃபன் பண்ணுறதை விட நம்ம தம்பிக்கு பர்த்டேனால ஸ்பெஷல் டேவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து மூவி வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ டான் நம்ம டான்காக டான் மூவி நம்ம போக போகிறோம். நான், எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்டு விக்கி, அதுக்கப்புறம் நம்ம தீபக் ப்ரோ, சரிங்களா? ஸோ ஆன் டே எப்படி இப்படி போகுது, எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் வந்து தீபக் நான் ஃபோன் பண்ணேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி 11:15 ஆகிடுச்சு, 11:30. ஸோ பட் தம்பி வந்து ஃபோன் எடுக்கலை இன்னும், அதுவே நம்ம காண்டில் இருந்தான். அவன் எப்படின்னு தெரில, ஆக்சுவலாக என்ன டைமுக்கு வரான் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை அவன். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ அப்பாவும் வந்து ரெடி ஆகிட்டேன். அப்படி இல்லை, ஒரு ஆய் சொல்லுவோம், ஹாய் தீபக் பர்த்டேல அப்படியே விஷ் பண்ணுங்களேங்களா. தீபக் கேட்டானா, தீபக் ஃபோன் எடுக்க மாட்டான்ப்பா, ஃபோன் எடுக்கல. இப்போ நான் குடிக்கும்போது வந்தேன், விஷ் பண்ணேன், வாழ்ந்து சொன்னேன், போயிட்டு எங்கடா போயிருந்தா எந்த பெரியப்பா திரும்ப வரான்ட்டு டிக்கெட் எடுத்துச்சு தான் ஒரு பத்திரிகை கேட்கறா அப்படின்னு. சரி பெரியப்பா, இதோ வந்து இதெல்லாம் இப்போ நான் தேய்ச்சி குளிக்கிறான் போல, மொத்தமாக சேர்த்து ஒரு ஒரு சாருக்கு ஒரு நாள் தேய்ச்சி குளிக்கிறான் போல. ஆமாம். ஸோ மூவி போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம், வாங்க போகலாம். கைஸ், ஆக்சுவலி நானும் அப்பாவும் வந்து தேட்டருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரெண்டு பாய்ஸுமே வந்து இன்னும் தேட்டருக்கு வரல. அந்த கரெக்டான பன்ச்சுவாலிட்டியே இல்லை இவங்க ரெண்டு பேருக்குமே. இல்லைப்பா, பன்ச்சுவாலிட்டின்னு இருந்து தீபக்கு இல்லவே இல்லை. ஆமாம், தீபக் இல்லை, விக்கி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விக்கி வெயிட் பண்ணிருக்கான் தீபக்காக. இங்கே மட்டும் இல்லை, இதில் மட்டும் பன்ச்சுவாலிட்டி இல்லை. வியாபாரத்துலேயும் அப்படி தான், தூக்கத்துலேயும் அப்படி தான். எதில் பன்ச்சுவாலிட்டி, எதுலேயுமே இல்லை பன்ச்சுவாலிட்டி. மாப்பிள்ளை எப்படி வர்றாரு, எதில் வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. ஆனால் புள்ள, அந்த புள்ளையை வச்சு நாங்களும் மேய்ச்சி நிற்கிறோம். ஒரு ஆடு மாடு இருந்தால் கூட கரெக்டாக மேய்ச்சி, கரெக்டாக சாப்பிட்ற டைம் கரெக்டாக, துண்டு கரெக்டாக பத்து கரெக்டாக எழுந்தது அது வேலையை பார்க்கும். ஆனால் என் புள்ள தீபக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவருவாக ஏறுக மாதிரி இருக்கும். இப்படி தான் வாங்கினு போகிறோம், கண்டிக்கிறோம், கத்துறோம், எல்லாம் பணம். சரி, அந்த நேரத்தில் எப்படி மாடு காதில் கேட்காது, ஆடு காதில் கேட்காத மாதிரி அதே மாதிரி ஆகணும். ஆனால் மாடு, ஆடு, நாய், கோழி, வாத்து எல்லாம் கரெக்டான டைம் கரெக்டாக அதுனால ஆஜராகும். ஆனால் அவன் ஆஜராக மாட்டான். கஷ்டம், கஷ்டம். இதையே வச்சு மேய்க்கிறோம், அதையும் நீங்களும் பார்த்து நீங்களும் மேய்ச்சி தான் ஆகணும். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. பார்த்துக்கோங்க அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்ட்டு. ஸோ அதை பற்றி அதிகமாக புள்ளி அப்படி சொல்கிறேன் இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து ஆசையோடு வர வார்த்தைங்க. இப்படி தான் வச்சு மேய்ச்சி நிற்கிறோம், மேய்க்கிறோம், வளர்க்குறதுக்கு மேய்ச்சி நிற்கிறோம். ஆமாம், வாங்க வருவான் பாருங்க. இன்னும் இன்னும் பாதி இன்டர்வல் வருவான் அவன், எனக்கு தெரிஞ்சவன். ஆமாம் பேர் பாதி படத்தில் ஹாப்பி பர்த்டேடா தீபக்கு. கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூவிலாம் முடிச்சுட்டு என் மச்சான் கூட கேக் வாங்க வந்துக்கிறேன். அகரன், ஹாய் சொல்லு. நம்ம பாருங்க, ஸோ தீபக் கேக் வெட்டுறதுக்காக நாங்கள் வந்து கேக் வாங்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அச்சியா, அச்சி அச்சியா இப்போ. அகரன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லாட்டி. ஹாய், டாடா சொல்ல இருக்க, டாடா சொல்லு. அவ்வளோதான், அதான் டாடா ஆகும், சரிங்களா? ஸோ போயிட்டு நம்ம தீபக் குண்டனுக்கு கேக் வாங்கிட்டு அப்படியே நம்ம போவோம். அவங்க அப்பங்க அவன் தான், பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூ சொல்லுப்பா, தீபக்கு நம்ம என்ன பேர் போடலாம்? ஏதோ ஒன்று சொல்கிறான், கேவலமாக சொல்கிறான், அது மட்டும் தெரியுதானா? அது அப்பா போடு. தீபக் பேர் சொன்ன டென்ஷன் ஆகுது, ஏன் அப்படி? தீப
தீபக்கு கேக்கு வாங்கியாச்சு போலாம். தீபக் பர்த்டேக்கு வந்து அவன் சந்தையே வலி மறிச்சு அவனை கேக் வெட்டுறோம். நாங்க பண்ணல, அவனாடி பண்ணணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டோம். ஏய் கட் பண்றா, கட் பண்ணு, நல்ல இதை கட் பண்ணு. ஒத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம் மனசு மாறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலை படுத்துக்கணா. நம்ம மூஞ்சி மாதிரி தெரியலையே. 30 லட்சம் ரூபாய் காரு, உனக்கு சலூன் கடையா? இந்த ஆதாரி பயல அப்ப உங்களுக்காக நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு போய் நானே சாப்பிடுறேன். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறான். பூத மாறிக்கிறான். தீபக் கைஸ் ஃபைனலி நாங்கள் தீபக்கு வந்து கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நானும் விக்கிய மாட்டோம் சில் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ தம்பி வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லடா? ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் கேக்லாம் மேலே பூசி விளையாட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு நினச்சிருப்பீங்க, கேக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சுரல், நாங்கள் இப்படி தான் விளையாடுவோம். நாங்கள் கேக் கட் பண்ண மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுலாம் தம்பியெலாம் அதெல்லாம் போக கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் அவள் விளையாடும் பொதுவாக போகணும் தான் இதாக்குமே. ஸோ நேச்சுரலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே அப்படி நேச்சுரலாக போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து கேக்கு வேஸ்ட் பண்ணுற நோக்கம்லாம் கிடையாது. கண்டிப்பாக அங்கே இருக்க குட்டி தம்பி, அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் வந்து கேக் நாங்கள் அப்படியே பிரித்து கொடுத்துட்டு நாங்கள். ஸோ கேக்லாம் வேஸ்ட் ஆகலை கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ அவர் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அடுத்து என்ன பிளான், எல்லாம் போய் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. என்ன இருக்குங்களா, கண்டிப்பாக போய் சாப்பிடும் போது தம்பிக்கு அவங்க அங்கே என்ன நான் கோளாறு கொடுக்குறோன்றத அப்படியே பாருங்கள், அதுக்கு பண்ணால் தான் இருக்கும். அப்படியே போகலாம் வாங்க. கைஸ்லாம் பார்ப்பீங்க என்னடா தீபக் விட்டு தனியாக சாப்பிட்றனே அப்படின்ட்டு. தீபக்கு நம்மளுக்கு ட்ரீட்டே வைக்கலை பர்த்டே அப்பமா. பாஸ் உங்களையே நம்பியிருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்கிறேன். அவர் வந்து அவங்க அண்ணன் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக அவர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து சோலோவாக நான் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஆர்டர் பாருங்க. ஸோ நான் வந்து வீட்டில் தனியாக சோலோவாக ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. லாலிபாப் சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பீஸ் சிக்கன்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. பர்த்டே அதுமாக இந்த பசங்களுக்கு ஒரு ட்ரீட் கூட இருக்க மாட்டானுங்க, சாப்பிட்டு வரேன்.